ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் 2022 ஆண்டு ஸ்ரீ சுபகிருத தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் சுபஸ்ரீ சுபகிருத வருட பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது இந்த சுபகிரத வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார் மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள் 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபட பிரதோஷ நாளாக இருக்கிறது இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குருவிற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார் என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தம விரையாதிபதியான செவ்வாயோடு கூடி சஞ்சரிக்கிறார் புத்தாண்டிற்கு முன்னாலே குரு பகவான் தன் சொந்த வீடான மீனத்திற்கு வந்துவிட்டார் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வளம் பெற்று இருக்கிறார் எனவே இந்த ஆண்டு வளர்ச்சி நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இதுவரை இருந்த குறுக்கீடு சக்திகள் அகலும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது எதிர்ப்புக்கு மத்தியிலேயே உங்கள் வாழ்க்கை அமையும் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொன்ன காரியத்தை முடித்து காட்டுவீர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் நீங்கள் என்பதால் எதையும் சாதிக்கும் வல்லமை உங்களிடத்தில் உண்டு ஆரோக்கிய தொல்லை அகல ஆகார கட்டுப்பாடு தேவை ஜென்மத்தில் இருந்த ராகு விலகி மேஷத்திற்கு வந்துவிட்டார் ஆனால் அவர் சூரியனோடு இணைந்திருப்பதால் விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மன நிம்மதி குறையும் உடன் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் பயணம் மற்றும் விரயத்திற்குரியது 12ஆம் இடம் என்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்போர் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் வந்து சேர வாய்ப்புள்ளது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி திருப்தியாக இருக்கும் புது வகையான கை தொழில்களில் மனம் செல்லும் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்தவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்பு உருவாகும் வசதி வாய்ப்புகளும் பெருகும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது யோகம்தான் அங்கிருந்து இந்த வருட இறுதியில் தான் பெயர்ச்சியாகிறார் எனவே அதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகளை வழங்கப் போகிறார் குறிப்பாக முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கு வந்து சேரும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பிள்ளைகளின் நலன் குறித்து சிந்திப்பீர்கள் துணிந்து எடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 5, 7 ஆக இடங்களை பார்க்கிறார் எனவே அந்த இடங்கள் புனிதம் அடைகின்றன அண்ணன் தம்பிகளின் அரவணைப்பு குறைந்தாலும் குரு பார்வை இருப்பதால் உடனுக்குடன் பிரச்சனைகள் சரியாகிவிடும் உடன் பிறப்புகளோடு இணைந்து செய்த தொழிலில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது இதுவரை விற்க முடியாமல்
இருந்த அசையா சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று லாபம் காண்பீர்கள். அதை கொண்டு கடன்களை அடைத்து வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். வாசல் வரை வந்து திரும்பி சென்ற வரங்கள் மீண்டும் வந்து திருமணத்தில் முடியலாம். மனதில் கிரிய பயணங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று பணிபுரிய எடுத்த முயற்சிகள் கைகூடும். பொதுவாக சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை. எதிரிகளின் பலம் கூடும். உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பணிச்சுமைக்கேற்ற ஊதியம் கிடைக்காதவர்கள் சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். 29/3/2023 முதல் கும்பத்திற்கு சனி பெயர்ச்சியானதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் பலம் பெறுகிறது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதே நேரம் கர்மஸ்தானம் பலம் படுவதால் பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பலம் வந்து கொண்டிருக்கும் குரு பகவானின் சுபபலத்தால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் ஓங்கும். தீர்த்த தல யாத்திரை தித்திக்கும் பாடல் பெற்ற திருக்கோயில் தரிசனம் கிடைக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருப்பின் இப்புத்தாண்டில் விவாகம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. நல்ல வரன் அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியும் அளிக்கும். புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பல பெண்மணிகளுக்கு மழை பாக்கியம் கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க பார்த்துக் கொள்வார் குரு. இருப்பினும் விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகுன் இருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். வீண் செலவுகள் என்று மனதிற்கு தெரிந்தாலும் அவற்றை தவிர்க்க இயலாது. சிறு சிறு உடல் உபாதைகள் தவிர மற்றபடி இந்த ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசினருக்கு பாகிஸ்தான மகரமாகும். அந்த ராசிக்கு அதிபதியான சனி இந்த புத்தாண்டு முழுவதும் தனது ஆட்சி வீடான மகரத்திலே நிலை கொண்டிருக்கிறார். உத்தியோகத்திற்கு அதிபதியும் சனிதான். ஆதலால் இந்த புத்தாண்டில் நல்ல முன்னேற்றம் காத்துள்ளது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு, நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்கள், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஆகியவற்றால் பணிகளில் உற்சாகம் மேலிடும். தசா புத்திக்கு ஏற்ப பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கும் வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வேலை மாற்றத்திற்கோ அல்லது புதிய வேலைக்கோ முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதன் காரணமாக சலுகைகள் அதிகரிப்பதும் இந்த ஆண்டின் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகளில் சில ஆகும். ரிஷபராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபார துறைகளும் கூட சனி பகவானின் அதிகாரத்தில் தான் உள்ளன. ஆதலால் இப்புத்தாண்டில் சிறந்த முன்னேற்றமும் நல்ல லாபமும் வியாபார அபிவிருத்தியும் கிடைக்கும். புதிய துறைகளில் தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு ஏற்ற ஆண்டு இது. நிதி நிறுவனங்களின் உதவி தேடி வரும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு கொரோனாவினால் ஏற்பட்டிருந்த பின்னடைவு நீங்கும். ரிஷபராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சென்ற ஓராண்டிற்கும் மேலாக காலம் என்றைக்கும் மாறும் என கவலையுடன் காத்திருந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன. குருவின் சாதகமான நிலையினால் பல கலைத்துறை அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இப்புத்தாண்டு வழிவகுக்கும். தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள், நடிகர் நடிகைகள் ஆகியோருக்கு சிறந்த புத்தாண்டு இது. ரிஷபராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு நாதனான சுக்கிரன் தான் அரசியல் துறைக்கும் அதிபதி ஆவார். சுபகிருது புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பும் கிடைக்கும். பொறுப்புள்ள பதவி ஒன்று ஏற்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்கிறது. வழக்குகள் சிக்கியிருப்பின் நீதிமன்றத்தின் மூலம் நிரபராதி என வெளிவந்து விடுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் மாணவ மாணவரை பற்றி பார்க்கலாம். உயர்கல்விக்கான உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆசிரியரின் ஆதரவும் ஆசியும் கிடைக்கும். வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் அவரது ப்ராஜெக்ட்களை குறித்த நேரத்தில் முடித்து காட்டுவீர்கள். பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நேர்முக தேர்வுகளின் மூலம் நல்ல வேலை கிடைத்துவிடும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் சுபப்பார்வை ஏற்படுவதால் மனதில் உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படும். பாடங்களில் மனதை ஊன்றி பதிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விவசாய துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கின்றன. பாக்கியாதிபதியான சனியும் உங்கள் பக்கம்தான். ஆதலால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். சந்தை நிலவரம் சாதகமாகவே நீடிக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து உங்கள் பொருளாதார நிலை சீர் செய்து கொள்ள ஆளுமையான சந்தர்ப்பம் இது. ரிஷபராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுப செலவு அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் பாசம் கூடும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. சனி செவ்வாய்
உங்கள் பார்வை காலத்தில் உடன் பிறப்பையும் உடல் இருப்போரையும் அனுசரித்து செல்லுங்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்து தொல்லை அகலும். மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் 17/5/2022 முதல் 25/6/2022 வரை. மேடத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10 அதிபதியான சனியை 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்ப்பதால் குடும்பத்தில் மன அமைதி குறையும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பயணங்களில் இடையூறு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு குறையும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. ரிஷபராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமன் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. ஸ்ரீராமஜெயம் எழுதுவது உகந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.